നമുക്ക് സോറു താ മുഖ്യം. ഹലോ ഗായ്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. நமக்கு சோறு தான் முக்கியம். பட் பார்த்தீங்கன்னா இனி நம்ம வந்துருக்கிறது நமக்கு சூப்பு தான் முக்கியம். கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிஎஃப் அண்டை நியர்பை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆஃபீஸ் ஐநா வரும் இந்தியன் போஸ்டிஸ் ஆஃபீஸுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீராணா சூப் கடை இருக்குது. இவங்க கடந்த ஒரு 25 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் சூப் பண்ணுறது ரன் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து ஒன்லி மட்டன் சூப் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க இப்போ அண்ணங்கிட்ட போய் பேசுவோம். அண்ணன் என்னென்ன வகையான சூப்புங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதோட முட்டை எல்லாமே வச்சுருக்காங்க போல். ரத்தம் போட்டி ஆட்டுக்கால் பாயா முதல் கொண்டு அங்கே பாருங்க கொதிச்சுன்னு இருக்குது. அண்ணங்கிட்டே கேட்கலாம் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீராணாகிட்டே கேட்குறோம், எத்தனை வருஷமாக இந்த கடையை நடத்துகிறீங்க, உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கலாம், அவர்கிட்டே கேட்கலாம். நான் கடந்த 25 வருஷமாக இந்த இடத்துல இந்த சூப்பு கடை கண்டினியூஸாக நடத்திட்டு வரேன். ஐநா வரும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட், போர்ச்சஸ் ரோடு ஜாயிண்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட், ரயில்வே ஹாஸ்பிட்டல் பேக் சைட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வில்லியோகத்துலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா கடை வந்துடும். ஐநா வரும் சிக்னல்லேருந்து வந்தீங்கன்னாக்கா ரைட் கட் பண்ண இந்த கடை வந்துடும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டேரி நம்மளோட்பேட்டை இந்த சர்வெண்டி ஃபுல்லாகவே இந்த கடையை நல்லா தெரியும். கடந்த 25 வருஷமாக இந்த கடை நடத்தின்னு வர்றதில் மக்களுக்கு ஒரு நல்ல சேவை பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கடமை பண்ணியிருக்கோம். குவாலிட்டி நல்லா ஃபஸ்ட்டாக இருக்கும். யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த தோல் செஞ்சுட்டு வரோம். சர்வெண்டி ஃபுல்லாகவே இந்த ஒர்க் பண்ணிட்டு வர்றதில் நாங்கள் ரொம்ப பிஸியாக தான் இருப்போம். எனி டைமு இவ்வளோ வருஷம் இது நாங்கள் விளம்பரப்படுத்தணுன்ற ஒரு விதிமுறை இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் இப்போ தம்பி விருப்பப்படுறாங்க பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் இதை பண்ணுறோம். முக்கியமாக காரணம் என்னங்கன்னா, இங்கே சென்னையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடை. எல்லா பொருளுமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். கடை நீட்டாக வச்சுருக்கோம். கடை செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சூப்பு கடை மாதிரிலாம் இருக்காது. கடையை நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது தெரியும் கடை எவ்வளோ நீட்டாக அழகாக ஸ்டைலாக வச்சுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இது நான் மட்டும் நடத்தலை, எங்கள் அப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஜென்ரேஷன் என் பையனும் பண்ணுற அளவில் பண்ணியிருக்கோம். அவங்களையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்க வச்சுருக்கோம். இப்போனா நீங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாகவே வந்து உங்கள் அப்பா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா நான் சூப்பு கடை, அதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்கள் நான் 25 வருஷமாக நடத்திட்டு வரேன். அடுத்தது என் பையன் இதுக்காக யூஎஸ் போய் படிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களும் இந்த கடை நடத்துறதுல ஆர்வமாக தான் இருக்காங்க. அவங்களும் வருவாங்க, விரைவில் அவங்களும் இந்த கடை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இது அப்படியே பாரம்பரிய பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு வரோம். திருப்பி இப்போது சன்னுக்கு அப்புறம் அவங்க சன் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஏன்னா இது பாரம்பரிய தொழில்ன்றதுனால எந்த தடங்களும் கிடையாது. மைண்ட் பிஸ்னஸ்ஸு வெரைட்டி சொல்லு, என்ன வெரைட்டி சொல்லு, என்ன வெரைட்டிஸ் நாங்கள் போகிறீங்க? ஆட்டு ரத்த பொரியல் இருக்கும் நம்ம கடையில். இப்போ போடுற மீது ஆட்டு ரத்த பொரியல், போட்டி இருக்கும், மட்டன் லெக் பீஸ் இருக்கும், மட்டன் கால் இருக்கும் சூப்பில். ஆமாம், மட்டன் லெக் பீஸ் இருக்குது. ஓகே, மட்டன் லெக் பீஸ் இருக்குது. லெக் பீஸ் வந்து தனியாக அதில் சூப் லைக் பண்ணி கொடுப்போம். ஓகே, ப்ளைன் சூப்பாக சொல்லலாம். எத்தனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிக்கன் லெக் பீஸ் தான் கேட்டிருப்பீங்க. அண்ணன் மட்டன் லெக் பீஸே கொடுக்குறா பிள்ளையா, கண்டிப்பாக வந்து லெக் பீஸ் ஒரு கடி கஷ்டப்பட்டு போங்க. ஓகேவா? என்னன்னா கோழி முட்டை, போட்டி சூப்பு, போட்டி சூப்பு, கறி சூப்பு, கால் சூப்பு, ரத்த சூப்பு, மொத்தம் 4-5 வெரைட்டிஸ் இருக்குது கடையில். ஓகே. ஆனால் எனி டைம் சண்டே ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாள்லையுமே கடை இருக்கும். பண்டிகை டைமில் கூட கடை இருக்கும். லீவ் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டோம். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டு போடாது சூப்பு. ஓகே, எப்போவுமே கடை இருக்கும். சண்டே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவ், மற்ற நாள் எப்பவும் கண்டினியூஸாக கடை இருக்கும். எவ்வளோ மழை இருந்தாலும் எவ்வளோ இடி பப்ளிக் ப்ராப்ளம் இருந்தால் கூட கடை மட்டும் இருக்கும். கடை எந்த நாள்லையும் நான் லீவ் விட்டதில்லை. எங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமைப்பு இல்லாமல்னால இப்போ கவர்மெண்ட்டே லோன் கொடுத்துருக்காங்க கடை நடத்துறதுக்கு. இப்போ கார்ப்பரேஷன் கடைசியாக ஒரு லோன் கொடுத்துருக்காங்க கடை நடத்துறதுக்கு. அரசாங்கம் ரொம்ப உதவியாக இருக்காங்க. கண்டிப்பாக. டைமிங்னா உங்கள் கடை டைமிங்னா? டைமிங் வந்து ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் கடை. 10 மணி நைட்டு 20-10 மணி வரைக்கும் கடை. கண்டிப்பாக. உங்ககிட்ட மோஸ்ட்லியாக எது அதிகமாக ஃபேமஸ் ஆனது? ஃபேமஸ் வந்து போட்டி, நல்ல ஃபேமஸ் நம்மக்கிட்ட. போட்டி க்ளீனாக இருக்கும். ஓகே, ரொம்ப நீட்டாக ஸ்டைலாக பண்ணியிருக்கோம். போட்டி பக்காவாக இருக்கும். போட்டி பக்கா க்ளீனிங்காக செம்மையாக இருக்கிறமா. போட்டிக்கு தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர் போட்டிக்கு தான் ஒர்க் பண்ணுவோம்.
ஓகே போட்டி க்ளீன் பண்றதுக்கு 6 மணி நேரம் நீங்க கால்ல இருந்து ஸ்பின் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி பக்குவா குடுத்துறோம் ஓகே ஓகே அதே மாதிரி ரத்தம் க்ளீனா இருக்கும் ஓகே முட்டை வந்து சொல்லவே வேணாம் முட்டை நீங்க பாக்கும்போதே தெரியும் கண்டிப்பா இங்கே தெரியும் பச்சை முட்டை அவிச்சு முட்டை இல்லன்னு தெரியாத அளவுல பண்ணிருப்போம் ஓகே ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கால் தான் நமக்கு வரும் கண்டிப்பா கால் வந்து இந்த கடிச்ச மாதிரி கால்லாம் வராது ஓகே கால் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அண்ணனிக்கு பொருள் அண்ணனிக்கு ஹோட்டல்ல இருந்து லைவ் அப்படியே வந்து கொண்டு வந்து இறக்கி விசேஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்னைக்கு கடிகிற ஸ்டாக் வச்சு தான் நீங்க பண்ணீங்க ஸ்டாக் எதுவுமே கிடையாது அன்னைக்கு வர பொருளை அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படியே கண்டிப்பா ஸ்டாக் எதுவுமே ஸ்டாக் வச்சு பண்ணது இது வரைக்கும் பண்ணது கிடையாது எத்தனை பேர் குடிக்கிற அளவுக்கு சூப்பரா சரிங்களா ஒரு 1500 பேர் ஒரு நாளைக்கு ரன் பண்ணுவாங்க கடை 1500 பேர் மேக்ஸிமம் கடைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் வந்து போடுவாங்க 1500 பேர் கண்டிப்பா கடைக்கு வருவாங்க கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது எவ்வளவு மழை வச்சாலும் அந்த கஸ்டமர் மட்டும் வேற எங்கேயும் போக மாட்டாங்க கண்டிப்பா மலைக்கு சூப் நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு குளிருக்கு கண்டிப்பா மழை வந்தா அண்ணன் கடைக்கு வந்துருங்க கண்டிப்பா சூப் குடிச்சு சூடாயிடலாம்
இருக்கு ப்ரோ. அசி பாக்கணும்னா சூப்பரா இருக்கு. மட்டனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது, நல்லா எக் ஆர்டர் பண்ணேன். அது அதுதான் நாக்கில், அதுதான் அந்த டேஸ்ட் நாக்கில், அதுதான் ஓகே. விளாடு நடன மாடு, நடன மாடுதா ப்ரோ? ஓகே ப்ரோ, செம்ம. நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட். தெரியுங்க ப்ரோ, நான் ட்ரை பண்ணிடுறேன். அப்புறம் வீரானா நம்ம போட இருப்போம்ல சூப். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கோம். நமக்குன்னா ரத்தம்னா பிடிக்கும், நம்ம ரத்தத்தை குடிக்கலான்னு இருக்கோம். கொஞ்சம் ரத்த சூப்பில் ரத்தத்தை போட்டு குடிக்கலான்னு இருக்கோம். வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்கேன். ஹலோ காய்ஸ், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சூப்பை குடிச்சு முடிச்சுட்டா இருப்போம்ல. காட்டமா ஏன்னா மூக்குடியிலே தெரியும் பெப்பரோட காட்டு, செம்ம காட்டாக தெரியுது. ஆனால் அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அடிஷ்னல் டெஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம சார் இப்போது ரத்தம் குடிக்க போகிறார், ரத்த சூப் சாப்பிட போகிறாரு. போகிறீங்களா சார்? ரத்தத்தை பிடிக்க போகிறோம் பௌ. காய்ஸ் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப் வாங்க போகிறோம். ரத்தம் சூப் ஃபைனலாக இதுதான் இருக்குது. பாருங்கள் அண்ணன் போகிறா போல ரத்தம் சூப்பு. ஆனால் அண்ணா சூப்ண்ணா அவ்வளோதான், வேறு லெவல், வேறு லெவல். அண்ணா பெப்பர் போட்டு வெயிட்டாக கொடுக்குறா போல சூப்பர்ண்ணா. காய்ஸ் என்ன காட்டு ப்ரோ பாருங்கள், லைட் லைட்டு லைட்டு காட்டு பாருங்கள், பாருங்க ஆடு ஆடு வேறு லெவல் ப்ரோ. கம் ப்ரோ, கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கியாக இருக்குது ப்ரோ. பாருங்கள் பார்த்துருப்போம் சூப்பு, நம்மளும் எத்தனையோ கடையில் குடிச்சிருப்போம். பட் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற சூப்பு அந்த திக்னஸ் தான் ப்ரோ. யோ பார்த்தீங்கன்னா நம்மளும் எவ்வளோ கடையில் சூப் குடிச்சிருக்கோம், பட் பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் இருக்கிற ஸ்பெஷலே அந்த திக்னஸ் தான் ப்ரோ. அப்படியே பாருங்கள் அந்த திக்னஸ் தான் ப்ரோ, வேறு லெவலு. கிரேவி மாதிரி இருக்குது ப்ரோ, சூப் சூப் ஃபீலே வரல. பட் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி இருக்குது, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ, இந்த இஞ்சி காட்னஸ்ஸு, பூண்டு பெப்பரு, வேற லெவல் ஹேண்ட்ஸம் ப்ரோ. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க, வேற லெவலில் இருக்குது ப்ரோ, சூப்பானா. இன்னொரு டிஷ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லலாம் சூப்பு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ, சூப்பராக இருக்கண்ணா சூப் மட்டும் பார்த்தீங்கன்னா. திக் கிரேவியாக குடிக்கிறப்போ ஃபீல வேலை லெவலாக இருக்குது ப்ரோ. ஆனால் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம், நல்ல மசாலா ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த ஸ்மெல்லு தெரியுது, மட்டனோட ஸ்மெல்லு தெரியுது மெயினாக. யாரோ டவுட் பாட வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணங்கிட்ட அண்டது 100% ப்யூர் மட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ஆனால் சூப்பு 2 டீஸ்பூன் தான் ப்ரோ குடிச்சு, அதுக்குள்ளே ஸ்வெட்டிங் வருது. கிளைமேட்டுக்கு மழை கிளைமேட்டு, யாருக்காச்சும் ஃபீவர் கோல்டு எதாவது இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போகாதாங்க, தயவு செஞ்சு அண்ணன் கடைக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக அண்ணன் ட்ரீட்மெண்ட்டு சூப்பு கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிவிடா இருப்பல, அந்தளவுக்கு இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. வேறு லெவல் ப்ரோ, மருந்து மாத்திரை தேவையில்லை, அண்ணன் சூப்பு இருந்தால் போடும். பாருங்கள் ப்ரோ எப்படி ஸ்வெட்டிங் பாருங்கள் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து அண்ணன் ஒருத்தர் சூப் குடிச்சுன்னு இருக்காரு போல், அவர் இந்த சூப் எப்படி இருக்குதுன்னு அவர் வாயாலே சொல்ல இருப்பல. நீங்களே கேளுங்க. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமான சூப் கடையில் குடிக்கிறீங்க? ஓகே, சூப்பு வந்து செமையாக இருக்கும். ஓகே, ஒரிஜினல் ஆட்டு சூப்பு, ஆட்டு கால் பாயா, அது ரத்தம், ஓகே, அது மாதிரி முட்டை, அது மாதிரி போட்டு கொடுப்பாரு, செம சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை ஒரு எப்படி ரெகுலராக வந்து குச்சுன்னு இருப்பீங்களா? எப்படி ஒரு கடையை குடிக்காமல் தூங்க மாட்டேன் அந்த மாதிரியா? அதான் எனக்கு பிடிக்கும் போதெல்லாம் வந்து சாப்பிடுவோம். அதுதான் நீங்கள் அதிகமாக எது நான் எது நான் விரும்பி சாப்பிட்டீங்க? சூப்பு சாப்பிடுவேன். என்ன சூப் நான் குடிப்பீங்க? ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப்பா? அவ்வளோதான். ஆட்டுக்கால் சூப்பில் எது எது உங்களுக்கு ஃபேவரட்டு? ரத்தம் வச்சுருக்காரு, மட் இது போட்டி வச்சுருக்காரு, முட்டை சூப் வச்சுருக்காரு, ஏதோ ஆட்டு லெக் பீஸ் சூப் ஆமாம் அதுவும் வச்சுன்னு இருக்காரு. ரத்தம் சூப்பு விரும்பி கொடுத்தா? ரத்தம் சூப்பு உங்களுக்கு பிடிச்சது அவர் கடையில்? ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் நீங்கள் அவர் கடையை ஃபேவரட் கடைங்க. ஆயினா ஃபேவரட் ஜாயிண்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்னா
ஜலதோஷம் தும்மல்ன்றது கொரோனாலே இருக்குது. அண்ணன் கடைக்குச்சா அதுவும் மேக்ஸிமம் வராம தவிர்க்கலாம். கண்டிப்பா 100% வராது. சூப்புங்கிறது உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு அது அந்த ஹெல்த்தியா இருந்தா அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர்ண்ணா. பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸா வந்து அவர் வந்து இந்த கடையில வந்து சூப் குடிச்சுட்டு இருக்காரா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கான்னு தெரியும். அவர் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த சூப்பை குடிங்க, ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு தடையாச்சு. அண்ணன் இருக்காரு, நம்ம சேனல் பேர் வந்து சொல்லுங்க அண்ணன் கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லாரு. நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் இங்கே வந்தா அவர் சொல்லாரு நமக்கு சூப்பு தான் முக்கியம்ட்டு. கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் இருக்காரு போல. சூப்புனா வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா சொன்னோம், சான்ஸ்லெஸ். நான் மேக்ஸிமம் குடிச்சதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த சூப்னா இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நானும் குடிச்சது குடிச்சா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற சூப்பில் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ வச்சுருக்காரு. அது என்னன்ட்டு அவங்கக்கிட்டே கேட்கல. அது என்ன ரீசனு, என்ன உள்ளே வச்சுருக்காங்க. அண்ணா ரொம்ப நேரமாக கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. வெயிட் பண்ணலாம் காய்ஸ். அட்லாஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட் பண்ணியாச்சு. வேறு 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 லெவலில் இருக்குது சூப்பு. கண்டிப்பாக எல்லாருமே ஐநவர சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணனோட சூப்பை வந்து மறக்காமல் குடிச்சிட்டு போங்க. கண்டிப்பாக வேறு லெவல் வர்த்தான சூப்பு தான். குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கனாலும் வேறு லெவலில் இருக்குது. அந்த திக்னஸ் தான் ப்ரோ எல்லா இடத்துலையும் சூப்புனா தனியாக தான் நம்ம கேள்விப்பட்டுருவோம். சூப்புனாலே தனியாக அண்ணங்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு திக்னஸாக நீங்கள் பாருங்கள். குழந்தைங்க நம்பி குடிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வர்த்தான சூப் தான். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் அவங்க அப்பாவிலேருந்து வீரானோட அவங்க அப்பா ஃபாதர்லேருந்து பண்ணுறாங்க போல இந்த சூப் கடைன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையனும் இதே வேலையாக வந்து படிக்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்புக்காக தான் அதிலே பாருங்கள் அவங்கள அந்த சூப்பில்ன்றது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்னஸ் இருக்குது. மக்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக சேர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்ட்டு பாருங்க அண்ணங்கிட்டே கேட்கலாம். ஆனால் மெயின் திங் பார்த்தீங்கன்னா சூப்பில் எனக்கு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் ஒன்று இடிக்குதுன்னு சொன்னேன். அது என்னன்ட்டு அண்ணங்கிட்டே கேட்கலாம். வாங்க கேட்கலாம். என்னண்ணா சொல்லுண்ணா, சூப்பை சாப்பிட்டேன், வேற லெவலில் இருந்துச்சு. அந்த திக்னஸ்ஸு, அந்த குவாலிட்டி எல்லாம் சூப்பர்ண்ணா. நான் குடித்தேன், மூக்கு காலிலேருந்து அடப்பாக இருந்தது. இப்போ அது இது ரிலீஃப் ஆகிடுச்சு எனக்கு. இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நம்ம கஸ்டமருக்கு வர ஃபஸ்ட்டு ஞாபகமே நம்ம சூப்பு கடை தான். ஒரு பிளைன் சூப் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சொட்டிங் வரும்போதே அந்த வியாதிக்கு ஒரு மெடிசன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த சூப் சாப்பிட்ட உடனே அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க. க்ளீனஸ் ஆகிடும், தொண்டை ரிலீஃப் ஆகிடும். ஏன்னா அந்தளவில் இதில் பொருள் கொடுப்போம். எல்லாமே நம்ம ஓன் பொருள் தான், வெளியில் எதுவும் நாங்கள் வாங்குறது கிடையாது. எல்லாமே எங்கள் தேவையெல்லாம் வந்து கேரளாவில் வந்து பொருளுங்களாம் வர வைக்கிறோம். நாங்கள் தனியாக கடைகளெல்லாம் வாங்குறோம். இந்த மசாலாலாம் வந்து கேரளாவிலேருந்து தான் வர வைக்கிறோம். கேரளாவிலேருந்து வர வச்சு என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவையோ அது அத்தனை பொருளுமே நம்ம சூப்பில் கொடுப்போம். சூப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற எங்கேயுமே இவ்வளோ குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி வந்து 20-25 வருஷமாக கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஏன்னா வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ்
எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்சல் வாங்குவாங்க. அதே இப்போ நீங்கள் உங்கள் லைவ்லேயே பாருங்கள், இப்போ ஒரு பார்சல் போச்சு, அடுத்து ஒரு பார்சல் வந்திருக்கு. கண்டினியூ பார்சல் வந்து லேடிஸ் தான் வந்து வாங்குவாங்க. வீட்டில் ஆக்சுவலாக செய்கிறது வேறு, இங்கே நம்ம கடையில் என்ன பர்சனஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். கண்டினியூஸாக வந்து இப்போ லேடிஸ்லாம் வந்து வாங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக. அதில் லேடி வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு தான் வந்து, நம்ம பக்கத்தில் ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு இருக்காங்க, அதனால் நிறைய ஃபேமிலியோடு தான் வந்து நம்ம கடையில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவரே சொல்கிறாரு மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. நைட் டின்னரு கூட சூப் தான் வாங்கி போகிறாங்களாம் மேக்ஸிமம் நிறைய பேர். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த சீக்ரெட் மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்ல மாட்டாராம். ஏன்னா ஆமாம் கடைசியாக ஒரு 50 வருஷம் முதல்ல சொல்லுது. ஆமாம் கண்டிப்பாக. அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃபாதர்லேருந்து இந்த சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. காப்பிரைட் வாங்கிட்டு இருக்காரு அண்ணன் இதுக்காக. யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டார். அண்ணன் சூப்பை கொண்டுச்சு யாரால் கண்டுபிடிக்க முடியுமோ அவன் கண்டுபிடிங்க. அவன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு சூப் ஃப்ரீ. என்னண்ணா கண்டிப்பாக அந்த சீக்ரெட் என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக சூப் சாப்பிட்லாம். ஒரு நாள் ஃபுல்லாக சூப் சாப்பிட்லாமா பாருங்கள் அப்படி எல்லாருமே பாருங்கள். அண்ணன் டேஸ்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சூப் சாப்பிட்லாமா அண்ணனே சொல்லிட்டாரு. வேறு லெவல் பண்ணுறீங்க வாங்க. அந்த டேஸ்ட் என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அண்ணன்கிட்ட சொல்லுங்கன்னா இது இதெல்லாம் கலகறீங்க நீங்கள் டேஸ்ட்டில், இதனால்தான் உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட் வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நீங்களே பார்க்கலாம். அண்ணன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா ஆமாம் இந்த சேனல் வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ சென்னையில் இயங்கிட்டு இருக்கு. சேனல் வந்து எல்லா யூத் பாய்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த சேனல் வந்து நான் எந்த சேனலுக்குமே இது வரைக்கும் பேட்டி பண்ணதில்லை. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க வந்து இதை நல்லா டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் நீங்களும் அந்த மாதிரி மற்ற பிஸ்னஸ் காண்டாக்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அந்த தம்பிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா சென்னையில் முக்கியமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வருங்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அது காலப்போக்கில் வந்து அவங்க நம்ம பேரை சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சாதனையாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. கண்டிப்பாக காய்ஸ் பார்த்தீங்களா அண்ணனே சொல்லிட்டாரு. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே சோறு தான் முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பு தான் ப்ரோ முக்கியம். சூப்பு வேறு லெவல். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் கொஞ்சம் அடிச்சு விடுங்க ப்ரோ, பெல் பட்டன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேவா? மறக்காமல் இன்றைக்கி இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை சந்திப்போம். பாய். கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஆகாஷுடன் உங்கள் அருண். தேங்க்யூ. நமக்கு சோறு தான் முக்கியம் ப்ரோ. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெயின் மணி அடிக்காமல் விட்றாது.